இந்த 5வது சீசன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு 2020 சீசனை விட மோசமாகவே அமைந்திருக்கிறது என்றே கூறலாம். தீபக் சாகர், ஆடம் மில்னே காயத்தால் இந்த சீசன் ஐபிஎல் தொடரை விட்டே வெளியேறியது சென்னை அணியை பெரிதாய் பாதித்திருந்த நிலையில் தொடரை நடுவில் மொய்னலியும் காயமடைந்தது பின்னடைவை உருவாக்கியது. இந்த நிலையில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஃபீல்டிங் செய்யும் போது சென்னை அணியின் முக்கிய வீரரான ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜாவுக்கு கையில் காயம் ஏற்பட்டது. இதனால் அவர் டெல்லி அணியுடனான ஆட்டத்தில் விளையாடவில்லை. தற்போது வரும் செய்திகள் ஜடேஜாவின் காயம் குணமாவதில் பெரிய முன்னேற்றம் இல்லாததால் அவர் இந்த ஐபிஎல் சீசனில் சென்னை அணியிலிருந்து வெளியேறுகிறார் என்று தெரிவிக்கிறது. இந்த சீசன் சென்னை அணிக்கு மட்டுமல்லாமல் ஜடேஜாவுக்குமே தனிப்பட்ட முறையில் மோசமாய் அமைந்திருக்கிறது. தொடரின் ஆரம்பத்தில் சென்னை அணியின் கேப்டன் பொறுப்பை ஏற்ற அவர் அந்த பொறுப்பின் அழுத்தத்தால் கேப்டன் பொறுப்பிலிருந்து விலகியிருந்தார். இப்பொழுது காயத்தால் தொடரிலிருந்தும் சென்னை அணியிலிருந்தும் வெளியேறுகிறார். 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டிகள் அக்டோபரில் இந்திய அணிக்கு காத்திருக்கும் போது ஜடேஜாவின் காயத்தில் ரிஸ்க் எடுக்காத சென்னை அணி நிர்வாகத்தை பாராட்டிதான் ஆக வேண்டும்.